ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகாந்த், சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு தொழில்முறை ஜோதிடன். கிட்டத்தட்ட 24 வருஷமாக நான் அஸ்ட்ராலஜி தான் ப்ரொஃபஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆக்சுவலாக நான் பிகாம் படிச்சிருக்கேன், பட் ஜோதிடத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டால 98லேயே நான் வந்து டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி மதுரை காமராஜர்லேயும், அதுக்கப்புறம் 2005 வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பிஏ அஸ்ட்ராலஜி, அப்புறம் 2010 வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வந்து இதே எம்எஸ்சின்னு கொண்டு வந்தாங்க ரிசர்ச்சாக, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி பண்ணேன். அப்புறம் 2013 பிஹெச்டி ஜாயின் பண்ணி 2018 அஸ்ட்ராலஜியில் நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். புற்றுநோய் பற்றி தான், மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கேன்சர் பற்றி தான் எடுத்திருந்தேன், புற்றுநோய் உருவாகும் காலம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தேன். எனக்கு இந்த ஏஎல்பியை பற்றிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்தது. எப்படின்னா, நம்மளுடைய குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை 2013 மீட் பண்ணேன் கோயம்புத்தூரில். அவரை நான் வந்து யூனிவர்சிட்டி போகும்போது அவரும் அங்கே வந்திருந்தார், அவருடைய நண்பருக்காக ஒரு இதுக்காக வைவாக்காக வந்திருந்தார். அப்போ நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜோதிடத்தை பற்றி, அப்போ அவர் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு இது பண்ணி வச்சுருக்கேன், ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு விஷயம், லக்னத்தை நகர்த்தது பற்றி தான் சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு அரை மணி நேரம் தான் பேசியிருப்பேன். அவர் சொன்ன விஷயம் ஒரு புது விஷயமாக இருந்தது. ஆனால் அதுக்கு மேற்கொண்டு அவரோட ஃபோன் நம்பரெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன், மறுபடியும் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா என்னோட தீசிஸில் நான் பிஸியாக இருந்துட்டதால். 2018 நான் டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் நான் வந்து கிரீ ட்ரேடிங்கில் இந்த புக்கு பார்த்தேன், அக்ஷய லக்கனை பார்த்தத்தின்னு புக்கு பார்த்தேன். இது எனக்கு ஏற்கனவே இவர் சொன்னதாச்சே அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகம் 2019 ரிலீஸ் பண்ண உடனே நான் அந்த புக்கு வாங்கினேன். நான் புக்கு வாங்கி பார்க்கும்போது ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருந்தது, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் அன்னைக்கு சொன்னது அது கண்ணு முன்னாடியே வந்துட்டு இருக்கு, அது அவர் புக்காக கொடுத்துருக்காரு, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர் எனக்கு சரியாக ரீச் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குடைய என்னோட கிளையண்ட்டு பேஸ்னு அப்படியே இருந்துட்டேன். ரீசெண்டாக வந்து என்னோட மனைவி யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க, அதில் வந்து இவர் பிரசன்னா சார் அவங்களுடைய கசின், என் ஒய்ஃபோட கசின் பிரசன்னா, அவர் வந்து யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருந்தார். அது வந்து மிஸ்ஸஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாருங்கள் அவரெல்லாம் கூட இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்லைம்மா இந்த புக்கே நான் வாங்கியிருக்கேன், அக்ஷய லக்ன பத்தி பற்றி தெரியும், அவர் சாரையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவரை 10 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கேன், ஒன்று ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சர்ச் பண்ணி அவருடைய நம்பர் நம்ம இது மூலமாக எடுக்கும்போது சாரே எடுத்தார். சார் எடுத்துகிட்டு பேசும்போது, சார் நான் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானனே அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சார் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் பார்த்தீங்களா இதை அப்படின்னாரு. சார் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, பட் நீங்கள் அடிப்படை ஜோதிடம்னு கொடுத்துருக்கீங்க, நான் வேணா அட்வான்ஸ் லெவல் சேரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை சார் நீங்கள் முதல்ல அடிப்படை வந்து பாருங்க அப்படின்னாரு. சார் நான் வந்து 98 இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, திரும்பவும் மேஷம் ரிஷபம்னு ஆரம்பித்து போகணும் அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு 4-5 கிளாஸ் தான், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாரு. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், நான் எனக்கு முதல்ல கற்றுக்கிற மாதிரி தான் அந்த முதல் கிளாஸ்லேருந்து சார் பேசினதுலேருந்து, அடுத்த நாள் இவர் பஞ்சாங்க ரங்கநாதன் சார் எடுத்ததுலேருந்து நானும் ஒரு நோட் போட்டு புது மாணவன் மாதிரியே உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு புது விதமான அனுபவம். மறுபடியும் மேஷ ரிஷபத்துலேருந்து பேசிக்லேருந்து வரும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ரொம்ப புக் ரீடர், நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் உண்டு என்கிட்ட. அஸ்ட்ராலஜி புக்கே ஒரு 300-400 புஸ்தகங்கள் வச்சுருக்கேன், எந்த புக்கு பார்த்தாலும் முதல்ல வாங்கிடுவேன், ஏன்னா புக்கு வாங்குறதுங்கிறது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நான் நிறைய ஜோதிட புக்கு அதே மாதிரி நிறைய புக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன், அஸ்ட்ராலஜி புக்கு பழைய பழைய புக்குகள். ஆனால் இந்த இதை பார்க்கும்போது கடைசியில்
இத்தனை புஸ்தகமும் கடைசியில் ஒரு இத்தனோண்டு ஒரு கேப்சூல் மாதிரி வந்துருச்சே. ஏன்னா ஏஎல்பிங்கிறது கேத்து மாதிரி சொல்லணும், ஏன்னா ஜோதிடம் ஒரு பிரம்மாண்டம் ராகு மாதிரின்னா அவர் இதை சுருக்கி கேத்து மாதிரி கொடுத்துட்டார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, ஒரே ஒரு 5 ரூலை மட்டும் கொடுத்துட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் கொடுத்துட்டு காரகத்துவத்தை கொடுத்துட்டு இதை மட்டும் பாருங்க, ஏன்னா அதுலேயே 60-70% வந்துடுச்சுன்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் டே டு டே லைஃப்ல நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முன்ன நான் பார்த்ததுக்கும் இப்போ நான் பார்க்கறதுக்கும் நிறைய கொஞ்சம் வித்தியாசங்கள் இந்த ஒரு மாசத்துல எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா கொஞ்சம் அரை மணி நேரமாவது ஆகும் ஒரு இதை கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துல அதை என்னால் எடுக்க முடியறது. ஏன்னா ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி என்னுடைய குருநாதர் ஆக்சுவலாக பாரம்பரிய முறையை கற்றுக் கொடுத்தவர் சேலத்தில் திரு முத்துசாமின்னு இருந்தார். அதுக்கு பிறகு நான் கேபி சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ் மெத்தடான கேபி சிஸ்டத்தையும் சேலத்தில் திரு வைத்தியலிங்கம் ஐயா கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி லேர்ன் பண்ணேன். நான் கேபி சிஸ்டத்தை தான் மோஸ்ட்லி பார்த்துட்ருப்பேன். ஆனால் இப்போ இதனோடு சேரும் பொழுது இந்த அட்சய லக்ன பத்தி வந்து எனக்கு ரொம்ப சுலபமாக தெரிகிறது. இதுக்கு இவ்வளோ நாள் நம்ம கட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அதுவும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு முறையை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். இதை வந்து நாங்கள் அஷ்டவர்க்கம் போட்டிருக்கேன். ஏன்னா கையில் கணிக்கிற ஜாதகம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 1 நாள் ஆகும் ஜாதகம் கணிக்கிறதுக்கு. அதுவும் கேபி முறையில் கணிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 நாள் முழுக்க ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கே யூஸ் ஆகும். அதன் பிறகு அதனால் சாஃப்ட்வேர் 2000 சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணும்போதும் இப்போ இந்த சாஃப்ட்வேர் கையடக்கமான ஏஎல்பி சாஃப்ட்வேர் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன, ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டரில் அடக்க வேண்டியதை கைக்குள்ளே அடக்கிட்டார். எல்லா இது அட்சய ராசி பாவகம் கோச்சாரம் அத்தனையும் அதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. தசா சிஸ்டம் அடங்கியிருக்கு. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். கம்ப்யூட்டர்னாவது உங்களுக்கு லேப்டாப் இருந்தால் தான் வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இன்னைக்கு கையடக்கமாக ஒரு இதை வந்து அத்தனை டிகிரி சுத்தமாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனை வருட உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்பவும் நான் பிரமிச்சு போனது என்ன அப்படின்னா அவரை நேராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சது. சமீபத்தில் போய் பார்த்தேன். அவர் கிட்டத்தட்ட 1 நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார் என் கூட. ஏன்னா அன்னைக்கு கிளாஸில் வந்து அட்வான்ஸ் கிளாஸ்க்காக டெஸ்டெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் அன்னைக்கு சென்னையில் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது உங்களை மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம், சாந்தி தேவி மேடம், உமா மேடம் எல்லாரையுமே அன்னைக்கு அங்கே சம்பத்து எல்லாரையும் நான் அங்கே மீட் பண்ண வேண்டியது. ஆனால் யாருமே வேற்று மனுஷங்க மாதிரியே பேசலை, எல்லாருமே ரொம்ப நாள் பழகிற மாதிரியே பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஐயா மூர்த்தி ஐயாவுடைய மனைவி அவர்கள் அவருடைய அவங்களுடைய உபச்சாரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மெல்லாம் ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு மனநிலையப்ப எனக்கு கொடுத்துருச்சு. இந்த என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் அப்பயே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருங்க நான் மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸும் வருவேன் அப்படின்னு அங்கேயே அவர்கிட்ட கன்ஃபர்மேஷனே சொல்லிட்டேன் நான். அப்புறம் அவர் அவருடைய ஆராய்ச்சிகளை பற்றி பேசிட்டு இருந்தார். அதுலேயும் அவர் அந்த சாஃப்ட்வேர்களை பற்றி சொல்லும்போது இப்போ அவர் கொடுத்துருக்கிறதெல்லாம் வெறும் 10% கூட கிடையாது. அத்தனை சாஃப்ட்வேர் அவர் கையில் வச்சிருக்காரு. அதுலேயும் அவர் அந்த முற்பருவி இதெல்லாம் பற்றி சொல்லும்போது நான் அசந்து போயிட்டேன். அதெல்லாம் அவர் வெளியே விட மாட்டேன், நான் இதுக்காக தான் வச்சுருக்கேன், ஆய்வுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு சாஃப்ட்வேரை காமிச்சார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இனிமே இந்த உலகத்தை ரூல் பண்ணுறது ஏஎல்பின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் இத்தனை ஜோதிட முறைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே மாதிரி எந்த ஜோசியரும் சொல்கிறது கிடையாது. என்னோடய அனுபவத்திலையும் நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னது இன்னொருத்தர் வேண்டாம்பாரு, அவர் இல்லைங்கிறத நான் ஓகே சொல்லுவேன். இப்படியே போய்கிட்டு இருந்த அமைப்பில் இந்த ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரே மாதிரியான விஷயத்த தான் சொல்ல போகிறாங்க. அத்தனை பேருடைய கருத்தும் ஒருமித்ததான ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது. இப்போ இது வந்து ஜோதிடத்தில் ஒரு புது விதமான ஒரு ரத்தத்தை பாய்ச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரிசைஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நாங்கள் அட்டவர்க்கம் தசவர்க்கம்லாம் போட்டு அத்தனை கணக்குகள் எடுத்து பண்ணது எல்லாத்தையுமே ஒரு சின்ன விஷயமா கொடுத்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த தொழில்முறை ஜோதிடர்கள் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். புதுசாக கற்றுக்கிறாங்க இருந்தாலும் கூட தொழில்முறையில் அவங்க இன்னும் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய
கணக்குகள் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தொழில்முறை ஜோதிடர்களும் இதை கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது நான் சார்கிட்டே சொன்னேன், சார் இது நிறைய அஸ்ட்ராலஜருக்கு தெரியப்படுது, ஏன்னா சார் எனக்கு தெரியுமே தவிர அவர் வந்து நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டது கிடையாது. அவர் நான் அவரே சொல்லுவார், நான் இப்படி ஆட் கொடுப்பேன், யார் வராங்களோ ஜாயின் பண்ணுவாங்க, அப்படி வந்தது தான் இத்தனை அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா அவருடைய நண்பர்களோட எல்லாருக்கையும் அவர் கூப்பிட்டு வச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அவர் அதை பண்ணலை. ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு தான் இது வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. இது இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளரப்போகிறது. கேத்துவாக இருக்கிறது பெரிய ராகுவாக தான் மாறப்போகிறது. அடுத்ததாக ஏஎல்பி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். வேர்ல்டு வைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது ரொம்ப அதிகம். இதை இன்னும் ஆங்கிலத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கும் போது தான் இதனுடைய பலம். ஏன்னா நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சான்ஸ்கிரிட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது, ஹிந்தி புக்ஸ் தான் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய ஏஎல்பியை ஹிந்திலையும் கொண்டு வரணும். இது வந்து வேர்ல்டு வைடு போகணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். நான் சார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது நிஜமாகவே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா போகும் சார், இதை நீங்கள் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவோம், நாமளும் சேர்ந்து பண்ணுவோம், என்னால் நான் என்ன முயற்சி இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை நான் வந்து அனுபவத்தில் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது, ஏன்னா புதுசாக கற்றுக்கிட்டால் கூட இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பேன்னு தெரியல. ஏற்கனவே நான் இந்த ஜோதிட முறையில் இருக்கிறதால இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய ஜோதிடர்கள் பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஈஸியாக ஒரு விஷயமா முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுவும் கர்மா கிளாஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஐ ஓப்பனர்னு தான் சொல்லணும். இதில் உங்களுடைய எல்லா ஆசான்களுடைய குருமார்களுடைய பங்கு ரொம்ப பெரிய விஷயம். அவர் சொல்லிட்டே இருப்பார், வாலண்டியர்ஸ் 200 பேர் இருக்காங்க அப்படிம்பார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது எல்லாரும் தாங்கி பிடிச்சி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று, எல்லாருமே எந்த பத்தத்தை எந்த முறையை கண்டுபிடிச்சாலும் அவங்கவுங்க பேரை போட்டுப்பாங்க. ஏன்னா நான் நிறைய முறைகள் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய முறைகளில் அவங்கவுங்க அவங்கவுங்க பேரை போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் அக்ஷய லக்னம்னு வச்சுருக்கீங்க, ஏன் உங்கள் பேரையே வைக்கலாமே அப்படின்னு. இல்லை இல்லை சார், இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம், இது என்னோட நிற்காது. ராமானுஜர் சொன்னார், நாராயண மந்திரத்தை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அவர் ஓப்பனாக சொன்ன மாதிரி இவர் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை 10 வருஷம் 20 வருஷம் தான் உழைச்ச உழைப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார், இது அக்ஷயமாக வளரணுங்கிறதுக்காக. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். சார்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப பெரிய ஹாப்பி. மேற்கொண்டு அவரோட இந்த அட்வான்ஸ் மட்டும் இல்லை, மாஸ்டர் கிளாஸும் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். தாராளமாக வாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அலங்காரத்திலேருந்து உத்தரகாலாமிரதம் பூர்வ பாராசரியம்னு எல்லாம் பைண்ட் பைண்டாக சரஸ்வதி மகால் புஸ்தகம் தான் கிட்டத்தட்ட அடைஞ்சு கிடக்குது. நிறைய நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லும்போது, இல்லை சார் நான் எனக்கு இதுவே போகிறேன், நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. என் கூட படித்த ஒருத்தரே கூட சொன்னார், சார் நான் இது முடிச்சுட்டேன் சார் பிஹெச்டி, அப்புறம் என்ன சார் திரும்ப பேசிக்லேருந்து போகணும் அப்படின்னா. இல்லை சார் நான் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கேன் பாருங்க, இது எவ்வளோ நல்லா இருக்கு, நீங்கள் அடுத்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு நான் கம்பல் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ்வளோ அருமையான ஒரு வகுப்பு, இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வகுப்பு அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் எங்குமே நடந்தது கிடையாது. ஏன்னா காசு வாங்கிட்டு 1 மணி நேரம் இவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை 2 நாள் வகுப்பு அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு பேக்கப் கொடுத்து இந்த வாட்ஸ்அப் இது குரூப் இருக்கும், என்ன சப்போர்ட் வேணாலும் கிடைக்கும் அப்படின்னெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. அது நம்ம ஏஎல்பியில் சொல்லும்போது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது, யாரும் நம்மளை கைவிடலை, நம்ம இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதை என்னோடய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே ஏதேதோ முறையில் போய்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பாவம் இன்னும் குழப்பத்திலேயே தான் இருக்குது ஜோதிடம். ஆக்சுவலாக சொல்லணும்னா, ஏன்னா இதில் இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா அயனாம்ச குழப்பங்கள்லாம் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் இதில் குழப்பமாக இருக்குது. ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயம், நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா என்னோடய ஃபீல்டு வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அதில் இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி சார் அவர்களுக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையா கிளாஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க ஆகட்டும், சாந்தி தேவி மேடம் ஆகட்டும், உமா மேடம் ஆகட்டும், நித்யா மேடம், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நம்மளுடைய பயணம் தொடரும்.